இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிராம மிஸ் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகின்றேன் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக கிராமங்களில் நாங்கள் வருகிற சிறுவர்கள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் செய்துவிடுகிற ஊழியங்களுக்காகவும் ஜெமியுங்கள் தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் ஆலயமே இல்லாத கிராம பகுதிகளில் எழுநூத்தி நாற்பதுக்கும் அதிகமான ஊழியர்களை கொண்டு நாங்கள் மிஷினரி பணிகளை செய்து வருகிறோம் என் ஆட்டுக்கொட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கிராமங்களில் உள்ளதான சிறு பிள்ளைகள் இளம் பிராயத்தில் உள்ள பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு வேத வசனமாகிய அப்பத்தை அவர்களுக்கு வார ஒரு முறை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு மனப்பாட வசனம் கதை பாடல் என்று அவர்களுக்கு ஆண்டருடைய அன்புக்கு நேராக வழிநடத்தி வருகிறோம் இதன் மூலம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே இந்த ஊழியமானது நடைபெற்று வருகிறது ஆண்டவர் இதில் மகிமைப்படுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் கர்த்தராகி நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு திட்டத்தின்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் பல மாநிலங்கள் பல இடங்களிலே இந்த ஊழியத்தின் எல்லை விரிவுபடுத்தி இருக்கிறார் இன்னும் ஊழியம் செய்ய வேண்டிய இடங்கள் இன்னும் அதை அநேகம் உண்டு ஆனபடினாலே எங்களுடைய ஊழியத்திற்காகவும் விசேஷமாக செய்யப்படுகிற எல்லா மிஷினரி பணித்தளங்களுக்காகவும் மிஷினரி பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெயிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஊழியத்திலிருந்து மாதந்தோறும் மோட்ச பயணம் என்ற ஒரு அருமையான மாத தின தியானம் இதில் வெளியிடுகிறோம் அதில் ஒரு வசனத்தின் மூலம் எளிய முறையில் ஒரு அழகான சத்தியத்தை தினந்தோறும் போதித்து வருகிறோம் அது தமிழ் மற்றும் எட்டு மொழிகளில் அது வெளிவருகிறது அது ஆன்லைன் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லது புஸ்தக வாயிலாக இதை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் தமிழில் மட்டும் இது பிரிண்ட் ஆகிறது இதை நீங்கள் உங்களுடைய முழு முகவரியை உங்களுடைய டோர் நம்பர் பின்கோடு நம்பரோடு கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பிவிடும் பொழுது நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் நீங்கள் எங்களுக்காக அதிகமாக ஜெவியுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் விசேஷமாக இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்து வருகிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் குறிப்பில் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் கருத்தாக தனியாகவும் குழுவாகவும் நாங்கள் கூடி சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க முடியிருக்கின்றோம் எபிரேயர் கிழதை நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம் எபிரேயர் ஆறு பத்து அதை நாம் இப்பொழுது வாசிக்கலாம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்ம கூட பேசும்படி நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை முடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனை இந்த நேரத்திற்காக ஜபிக்கிறேன் விசேஷமாக இப்பொழுதும் நீர் உடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் பேசுகிறவர்கள் நீங்களெல்லாம் உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையின்படி கருத்தனுடைய ஆவியானவர் அருமையான நேரத்தில் நீர் பேசுவீராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்தாவினர் இடைப்படுங்க நீர் பெரிய காரியங்களை செய்யும் நீர் அசைவாடும் நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும் செய்தருளும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளிலும் பரிசுதாவினர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்கப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக ஏறெடுக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வார் விசுவாசியங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஆண்டவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக விசேஷமாக இன்றைக்கு நான் வாசித்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் கவனிக்கும் பொழுது ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தேவன் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று நாம் அருமையாக வசனத்தை வாசிக்க கவனிக்க கேட்டோம் இன்றைக்கு இந்த அருமையான வசனத்திலிருந்து ஆண்டவர் மூடு கூட பேசுவாராக உங்கள் கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ஒருவாள் அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நிறையவருக்கு ஒரு கேள்விகள் வரும் நாம் ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் பிரயாசங்கள் நம்முடைய கிரியைகள் இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ஞாபகம் வச்சிருப்பாரா ஆண்டவர் இதை கவனிக்கிறாரா ஆண்டவர் இதை பார்க்கிறாராங்கிற கேள்வி வரும் ஏன்னா ஆண்டவருக்காக நீங்கள் நிறைய நிச்சயமாக ஓடி ஆடி உழைச்சிருப்பீங்க அலைஞ்சிருப்பீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க கடந்த நாட்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நிறைய நீங்கள் வேலை செய்திருப்பீங்க அவருக்காக நிறைய ஊழியம் செய்திருப்பீங்க அதெல்லாம் இந்த நாட்களில் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற சில சூழ்நிலைகள் சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையிலே நம்ம பட்ட பாடுகள் பிரயாசங்களாக மனசில் வைத்திருக்கிறாரா அவர் நினைத்திருக்கிறாரா அவர் வந்து நம்மளை பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளால் நிச்சயமா வரதான் செய்யும் இப்படி போல வருங்கிறதுனாலதான் வேதாகமத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே பைபிளில் நமக்கு சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாக பரசுத்தாவினர் மூலம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவர் உங்களுடைய கிரியையிலையும் நீங்கள் அவரோட நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பாடுகளையும் பிரயாசங்களையும் மறந்து அல்ல அதோடு மாத்திரமல்ல நீங்கள் ஊழியர்களை தாங்கினது ஊழியர்களுக்கு உதவி செய்தது ஊழியர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தது இப்பொழுதும் ஊழியம் செய்து வருகிறது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவைகளை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவரல்ல என்று வேதத்திலே வாசிக்கின்றோம் வெளிப்படத்தன் விசேஷம் ஏழு சபைகளுக்கு பரிசு தலைமையினர் செய்தி சொல்கிறார் அந்த ஏழு சபைகள் வரிசையை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எபேசு சிமிர்னா பெருகுமு ஜியேத்ராஜ் சரதை பிளதல்வியால் லவேதிக்கான்னு சொல்லி ஏழு சபைகள் இருக்குது இந்த ஏழு சபைகளுக்கு செய்தி சொல்லும் பொழுது உன் கிரியையில் அறிந்திருக்கிறேன் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் அந்த செய்தி சொல்லிட்டு தான் அடுத்து அவர்களுடைய செய்தியை சொல்ல வருவார் ஆக நாம் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னது இன்றைக்கு ஒருவேளை இந்த அந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட ஆண்டவர் பேச தொடங்குவதற்கு முன்பாக என்ன சொல்ல வருகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் நான் அதை மறந்துவிடவில்லை நான் நீதி உள்ள கருத்தர் நான் உனக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அன்றைக்கு ஆரம்ப நாட்களிலே ஆதி திருச்சபையில் இருந்த ஏழு பிரதான சபைகளுக்கு பரிசுத்தாவியானவர் தம்முடைய தோதர் மூலமாக சொன்ன செய்தி அதுதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் நான் அவைகளை விடவில்லை என்று அங்கே நாம் ஏழு சபைகளுக்கும் சொல்லுகிறத வாசிக்க முடியும் அதில் குறிப்பாக எபேஸ் என்கிற சபைக்கு சொல்லும் பொழுது நீ முன்பு செய்த கிரியையிலும் இப்பொழுது செய்து வருகிறேன் இன்னும் அதிகமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அன்றர் சொல்லுகிறார் அப்படின்ற என்ன அர்த்தம் நம்ம ஆண்டவருக்காக என்ன பாடுபடுகிறோம் என்ன கிரியை செய்கிறோம் என்ன அவருக்காக பிரயாசப்படுகிறோங்கிறத அவர் எல்லாவற்றையும் சரியாகி அறிந்திருக்கிறார் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அவைகள் ஒன்றாகினும் அவர் மறந்து விடுகிறதல்ல மாறாக அதற்கு தக்க பலனை கொடுக்கும்படி அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அநேக இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் அநேக கிறிஸ்தவர்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்து விட்டாரோ அவருக்காக தானே நான் ஓடினேன் அவருக்காக தான் அலைஞ்சேன் அவருக்காக தான் இரவும் பகலை காத்து கடந்தேன் விழித்திருந்தேன் என் வேர்வை நிலத்தில் சிந்தினேன் ரத்தம் சிந்தி உழைத்தேன் அல்லவா ஆண்டவருக்காக பட்ட என் பாடுகள் எங்கே என் புறையாசத்துக்கு பலன் எங்கென்று அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி போல இருக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசி அருமையாக இரேமியா மூலம் சொல்லப்படும் பொழுது இரேமியா முப்பத்தி ஒராம் அதிகார பதினாறாவது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார் அருமையாக வசனத்தை நான் வாசிக்கலாம் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கருத்தர் சொல்லுகிறார் அப்படின்ற என்ன அர்த்தம் நீ அழுக வேண்டாம் உன் கண்களை காத்துக்கொள் நீ சத்தத்தை அடக்கிக்கொள் உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் வாசிக்கின்றோம் இரேமியா முப்பத்தி ஒன்று பதினாறில் வாசிக்கின்றோம் தொடர்ந்து சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கருத்தர் சொல்லுகிறார் எவ்வளவு அருமையாக தீர்க்கதரிசி மூலம் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார் என்று பாருங்கள் அதே ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிற கர்த்தர் ஆவியானவரால் உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவன கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் பேசிக் கொண்டிருக்கிறதான தெய்வம் இந்த அருமையான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அருமையாக இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பலன் செய்கிறவர் நம்முடைய கிரியை தக்க பலன் செய்கிறவர் நாம் செய்த கிரியிலும் அதிகமாகி நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்று வேதாகமத்தில் அவரை குறித்து வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்னுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை அவர் பார்க்கிறாரா என்னுடைய இறுதை வேதனை அவர் அறிந்திருக்கிறாரா ஆண்டவர் எனக்கு எப்பொழுது பதில் செய்வார் எப்பொழுது நியாயம் செய்வார் என்று நாம் கலங்க வேண்டியதில்லை மாறாக நம்முடைய தெய்வம் நியாயம் செய்கிற கர்த்தர் அவர் நீதி செய்கிற தேவன் என்று வேதாகமத்தில் நெடுகவே வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கோசம் வேதம் பதினெட்டாம் அதிகாரத்திலே அங்கே அழகான ஒரு ஓமையை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கின்றோம் அங்கே என்ன சொல்ல இருக்கிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஓமை குறித்து சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஏழை விதவை தன்னுடைய நியாயத்திற்காக அந்த ஊரில் இருக்கிற உள்ள ஒரு நியாயதிபதி இடத்துல போய் கேட்கிறாள் அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவனுமாக இருந்த ஒரு அநீதியுள்ள நியாயதிபதி ஆனால் அந்த மனுஷன் மனுஷனிடத்தில் அவள் திரும்ப திரும்ப சென்று தன் காரியங்களுக்காக அவள் முறையிடும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த நியாயதிபதி என்ன செய்கிறான் இவள் ஓயாமல் வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி அவள் பட்சத்தில் அவளுக்காக நியாயம் செய்தான் என்று வேதாகம் தர சொல்லியிருக்கிறது அப்பொழுது இயேசுவனவர் அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்பொழுது அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை பார்த்தீர்களா அநீதி உள்ள நியாயாதிபதியே அப்படி செய்வான் என்றால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் வேதத்தில் வாசிக்கின்றோம் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இரவும் பகலும் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ

பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அவர் அணிது உள்ளவர் அல்ல என்று வேதம் அழகாய் வாக்கு பண்ணியிருக்கிறது இன்னும் சங்கீத புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு அருமையான வசனத்தின் மூலம் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் என்ன சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் அப்படின்னு அர்த்தம் நான் அலைச்சல் ஆலயத்தின் நிமித்தம் ஊழியத்திற்காக கிராமங்கள் கிராம ஊழியங்கள் நிமித்தம் அல்லது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றது நிமித்தம் இன்னும் ஊழியங்களை தாங்க வேண்டும் என்றது நிமித்தம் இன்னும் பல கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள ஆத்து நாம் நம் நேரம் செலவிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நேரங்களை ஒதுக்கி வைத்து ஊழியத்திற்கென்ற நேரத்தை ஒதுக்கி கிராமங்களை தேடி ஓடி அலைந்தது இப்படிப்பட்ட அலைச்சல்களை தேவன் மறந்து விடுகிறவரல்ல மாறாக தேவரீரின் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம் இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற கூட ஆண்டவர் பேசுகிறார் நீங்க உங்களுடைய நாட்களில் ஒரு நாளாவது நீங்கள் கிராம ஊழியங்களுக்கு என்று நீங்கள் கிராமத்துக்கு போயிருப்பீர்கள் என்றால் அந்த அலைச்சலை கர்த்தர் மறவாத தேவனாக இருக்கிறார் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் கிராமத்தை தேடி கிராமங்களில் உள்ள ஆத்துமாக்களை தேடி நீங்கள் ஊழியம் செய்திருப்பீர்கள் என்றால் அந்த அலைச்சல்களை என் தேவனாகிய கர்த்தர் மறந்து விடாதவர் அதற்கு நீதி செய்கிற தேவன் நியாயம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார் அதை மறந்து விடாத தேவனாக இருக்கிறார் என்று வேதம் வாக்கு பண்ணியிருக்கிறது ஒருவேளை நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் கிராம ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுக்கு லீவு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கிராமங்களை தேடி போய் ஊழியம் செய்கிறவர்கள் பட்டணங்களில் தெரு தெருக்களாக வீதி வீதியாக சென்று அழைந்து திருந்து ஊழியம் செய்கிறவர்கள் என்று இருப்பீர்கள் என்றால் உங்கள் அலைச்சர்களை கருத்து எண்ணி இருக்கிறார் ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க மறந்துடலாம் நமக்கு மேலே பொறுப்பில் இருக்கிறவங்க மறந்துடலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மறந்துடலாம் நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம செய்கிற ஊழியத்தை அலட்சியமாக கூட பார்க்கலாம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடாத தேவன் அவர் மறந்து விடாதவராகவே உங்களுடைய அலைச்சலுக்கு தக்க உறுதி பலனை தருகிறவராக இருக்கிறார் அங்கு அருமையாக தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் அலைச்சல்களை தேவரீர் இன்னியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையுமென்று என்று சொல்லுகிறார் நம்முடைய கண்கள்ல இருக்கு வடிகிறதான கண்ணீர்கள் ஒருவேளை அது தரையில் விழுந்து விடலாம் அது எண்ணமற்று போய்விடலாம் மறந்து போய்விடலாம் அது இல்லாதே ஆகி போய்விடலாம் ஆனால் ஆண்டவர் அழகாக வேதாகமத்திலே தாவிதம் சொல்லுகிற செய்தி என்னது நம்முடைய கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் அவருடைய திருத்தில் பத்திரமாக பத்திரப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எதற்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறீர்கள் ஊழியங்களுக்காக கிராமங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக அல்லது ரசிக்கப்படாத மக்களுக்காக வலதுகைக்கும் இடதுகை வித்தியாசம் தெரியாத தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நீங்கள் ஜபித்த ஜெபங்கள் உங்கள் இருதயத்தில் பாரப்பட்ட அந்த பாரங்கள் உங்கள் கண்களில் வடிந்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் தம்முடைய ஊழித்த நிமித்தம் நீங்கள் பட்ட பாடுகள் உங்களுடைய கண்ணீர்களை மறந்து விடாத அந்த தேவன் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் செய்கிறவர் ஆன அப்படின்னால்தான்

சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பிரதிபலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்திய பத்து நாற்பத்தி ரெண்டு எழுதியிருக்கிறத நாம் வாசிக்கின்றோம் அப்போ என்ன அர்த்தம் சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஊழியக்காரர்களில் நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு என்ன காரியங்களில் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்களோ ஒருவேளை அது நீங்கள் கொடுத்திருக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணியாக கூட இருக்கலாம் அல்லது கொஞ்சம் காணிக்கையாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பொருளாதார உதவியில் நீங்கள் உதவி செய்திருக்கலாம் எந்த பகுதியில் நீங்கள் சீசன் என்ன நாமத்தை நிமித்த ஒரு ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ அதையும் நான் மறந்து விடுவதில்லை மாறாக அதற்குரிய பலனை தருவேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்று அழகாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நம்ம கவனிக்கின்றோம் ஒரு முறை அருமையாக ஒரு புஸ்தகம் ஒன்றை வாசிக்கும் பொழுது வாசித்த ஒரு அருமையான சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வயதான போதகர் ஒருவர் அவர் கிராம ஊம் செய்து கொண்டு வந்தார் ஒரு முறை கடும் வயல் மத்தியில் அவர் வீடு வீடாக சென்று கைப்பறி ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வீட்டு கதவை தட்டி அந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்டார் ரொம்ப பசி இருந்தது ரொம்ப தாகம் இருந்தது பசியை மறந்து தாகத்தையாக தீப்போம் என்று சொல்லி தண்ணீர் கேட்டார் அந்த பெண் உள்ளே சென்று தண்ணீர் முந்து கொண்டு வந்த உடனே அந்த பெண்ணோட திரும்ப தயக்கத்தோடு கேட்டார் உங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த சிறுமி வீட்டில் சின்ன பிள்ளை அந்த பிள்ளை இருந்தா உடனே வச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க வேலைக்கு காலையிலே போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் அவங்க காலையில் ஆக்கி வச்சு சாப்பாடு அதுதான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நீர் விட்டுருச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் நீங்கள் தண்ணி சாப்பாடு சாப்பிடுவீங்களா கஞ்சி மாதிரி இருக்கும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாராளம் குடும்பம்னு சொல்லி அந்த மதிய நல்ல உச்சி வெயில் நேரத்தில் அவர் என்ன செய்தார் அந்த சிறுமி கொடுத்ததானே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு விட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு சிறிய ஜபம் செய்து விட்டு நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இதெல்லாம் போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த சிறுமி வாலிபின் ஆகி வாலிபின் அவளுக்கு திருமணம் முடிந்து திருமணம் முடிந்து அவங்களுக்கு மகன் மகள் என்று பேரப்பிள்ளைகள் எல்லாம் எடுத்து இப்பொழுது வயதான ஒரு தாயாராக இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சுகவீனம் உண்டாகி அவர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையாகி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை எல்லாம் நடந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வலது வலதுகால் முழங்காலுக்கு கீழே எடுக்க வேண்டும் என்று மருத்துவ அறிக்கை வந்தது இதை பார்த்த பொழுது அந்த வயதான தாயர் மிகவும் வேதனைப்பட்டார்கள் நல்லா இருந்தது என் சரீரத்தில் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வர வேண்டும் என்னுடைய கால் ஏன் எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ராத்திரி இருக்கிற இந்த கால் நாளைய தினம் காலையில் இது ஆப்ரேஷன் செய்து இதை அகற்றி விடுவார்களே நான் இப்படி ஒத்த காலோடு அலையப் போகிறேன் என்று சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்தார்கள் அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் புறமார்க்கத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும் பொழுது ராத்திரி நேரத்திலே அவர்களுக்கு ஒரு கனவு ஒன்று வந்தது அந்த கனவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் தரிசனமானார் எந்த கால் ஆப்ரேஷன் செய்யப்பட வேண்டுமோ அந்த காலை ஆண்டவர் தொட்டு அவர்களுக்கு அற்புத சுகம் தந்தார் விடுதலை கொடுத்தார் இதெல்லாம் கனவாக ஒரு தரிசனமாக தான் இருந்ததே தவிர இவர்கள் எந்திரிக்கும் பொழுது அதெல்லாம் மறந்து மாணவர்களாக வழக்கம் போல எழும்பி அவர்கள் பாத்ரூம் எந்திரிச்சு நடந்து போனார்கள் போயிட்டு திரும்ப வந்து கட்டில் வந்து உட்கார்ந்தார்கள் அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் கட்டில வந்து உட்கார்ந்த பிறகு என்னவென்றால் நாம் அது வரைக்கும் நடக்க முடியாத அளவுக்கு ஒரு கால் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ வேதனையில் படுத்த படுக்கவே சில மாதங்களாக இருக்கிறேன் ஆனால் காலையில் எப்படி எந்திரிச்சு என்னால் நடத்த போக முடியுது இது உண்மையா அல்லது கனவா என்று சொல்லி தன்னை தானே கிள்ளி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ராத்திரி கண்ட கனவு வந்தது ஒருத்தர் வெண்ணாடை தரித்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் இயேசுவை போல இருந்தாரு என்ற சொல்லி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தாயாரோடு கூட மீண்டும் இடைப்பட்டார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை நிமித்தம் வந்த ஒரு ஊழியக்காரனுக்கு பசியோடு இருக்கும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பிடுவதற்கு மதிய உணவு நீ கொடுத்து என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ என்னுடைய தாகத்தையும் பசியையும் தீர்த்தாய் அந்த ஊழியக்காரனுக்கு செய்த அந்த ஒரு உதவியை நான் மறந்து விடவில்லை என்னுடைய ஊழியத்து நிமித்தம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் ஊழியம் செய்து வருகிறதினாலும் தன்னுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடாத தேவன் நானாக இருந்து நானே உனக்கு இந்த கால்வெளியில் இருந்து உனக்கு அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவிழம்பற்றினார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிறார் ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்களா இது வரைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அல்லது ஒரு காலத்தில் உதவி செய்து பொழுது உதவி செய்வது நிறுத்தி விட்டீர்களா நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க ஊழியங்களில் உதவி செய்யறது இன்னும் பிரயாசப்படுகிறது இன்னும் குறைவில்லாத ஆண்டவருக்காக இன்னும் தைரியமாக செய்யுங்க இன்னும் நிறைய செய்யணும் இன்னும் நிறைய ஆண்டவருக்காக பிரயாசப்படணும் இன்னும் நிறைய ஓடணும் வீடு வீடாக ஆண்டவரை பற்றி சொல்லணும் தெரு தெருவ ஆண்டவரை பற்றி பேசணும் சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும் பார்க்குற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும் எந்த பகுதியில் எவ்வளோ உங்களால் ஊழி செய்ய முடியுமோ அவ்வளவாக ஊழி செய்ய வேண்டும் ஊழியத்தில் மட்டும் குறைவிட்டு விடக்கூடாது ஒரு நேரம் மதிய உணவு ஒரு தண்ணீர் கொடுத்ததற்கு ஒரு தாயார் ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்திருப்பார் என்றால் ஆண்டவருக்காக இரவும் பகலும் ஓடுகிறவர்கள் அலைகிறவர்கள் பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்ய மாட்டார் ஆனப்படினால்தான் யோவான் சுவிசேச பதினாலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் ஆண்டவர் பேசும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் நான் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார் தமக்கு ஊழியர் செய்கிறதன் ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் ஊழியர் செய்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன வசனம் உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கருத்து அப்படின்ற நினர்த்தம் ஏதோ பூமியிலே நமக்கு சில நன்மைகள் கிடைத்தது ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு அல்லது சைக்கிளில் போயிட்டு இருக்க பைக் கிடைச்சது பைக்ல இருக்கிற எனக்கு கார் கிடைச்சது இப்படிப்பட்ட வெறும் பூமிக்கு பிரகாரமான நன்மைகள் இல்ல ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமே உங்களுக்கென்ற ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் நான் ஆயத்தம் கொண்டிருக்கிறேன் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிறேன் அதை நீ வந்து பெற்றுக்கொள்வதற்கு நீ அதை அடைந்து கொள்வதற்கு நான் உன்னை அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அதுவரைக்கும் நீ ஓடுகிற ஓட்டத்தில் குறைவில்லாத நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அருமையான செய்தியின் மூலம் பரிசுத்தனை நம்மோடு கூட பேசுகிறது என்னது நம்முடைய கிரியலை மறந்து தேவன் நம்முடைய ஊழியத்தை மறந்து விடாத கருத்தர் நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடாத தேவனாகவே இருக்கிறார் நீங்க எவ்வளவாக ஆண்டவருக்கு ஓடி இருக்கீங்க எவ்வளவாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறீங்க ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறீங்க ஒன்றாகிலும் தேவனுடைய சமூகத்தில் அது அத்தனைக்கும் இம்மைக்கும் மருமைக்குரிய பலனாக நூரத்தனே திருப்பி கொடுக்கிற கர்த்தராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பது வேதம் சொல்கிற செய்தியாக சத்தியமாக இருக்கிறது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் சோர்ந்து போய்விடவே கூடாது ஊழியத்தில் என்ன கிடைக்குது ஊழியத்தில் அலைஞ்சதுனால என்ன நடக்க போது ஆண்டவர் க என்ன நடக்க போகுது ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது நாம ஊழியம் செய்யறதுல ஊழியத்துக்கு உதவி செய்யறதுல ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கறதுல எல்லா காரியங்களுக்கும் பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு அருமையான செய்தி ஒன்றை முன்பு வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக அது இன்னும் நிறைய பேருக்கு அகத் ஒன்றுதலாக இருக்கும் என்ற இந்த செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒருவர் அவர் தன்னுடைய சபையில் ஊழியம் பார்த்து வந்த நாட்களிலே அவர்கள் வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனை முடிந்த பின்பு அவர்கள் தன் இருந்ததன இடத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி அப்பால் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் அங்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்து வருவார்கள் இது நடந்து ஒரு நூறு வருடங்களுக்கு மேலாக இட்டது அந்த நாட்கள் இப்பொழுது இருக்கிறது போல எல்லா போக்குவரத்து வசதி கிடையாது அப்போல்லாம் எங்கே போனால் நடந்து தான் போகணும் இது நடந்த சம்பவம் அமெரிக்க தேசத்தில் நடந்த சம்பவம் அப்போ அவங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பத்து கிலோமீட்டர் நடந்து போய் பத்து கிலோமீட்டர் திரும்ப அவங்க வீட்டுக்கு வரணும்னா ஒரு வாரத்தில் இருபது கிலோமீட்டர் அந்த ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மீட்டர் நடப்பாங்க இருபது கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கிராமத்தில் சிறுவர் ஒளியம் செய்து வருவார்கள் அவங்க சிறுவர் ஓலித்தில் ஆரம்பத்தில் முப்பது பிள்ளைகளுக்கு மேலே வந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி 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 வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட எண்ணிக்கை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து அதுக்கடுத்து அஞ்சு ஆறு மூணு இப்படி எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது இவங்களுக்கு ரொம்ப மனதில் சோர்ந்து போயிட்டாங்க இப்படி நம்ம அலைகிறோம் இவ்வளோ பிரயாசப்படுறோம் இந்த ஊழியத்தில் என்ன பலன் இருக்குது மூணு பிள்ளை தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க விடலை மூணு பிள்ளைங்களாலும் பரவாயில்ல கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த மூன்று பிள்ளைகளுக்காக அவங்க திரும்பவும் அந்த பத்து கிலோமீட்டர் போய் பத்து கிலோமீட்டர் ரிட்டன் வார வாரம் போய் கொண்டே வந்தார்கள் கடைசியில் மூணு பிள்ளைகளை ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்து உட்காந்துருந்தான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த ஒரு பையனுடைய தாயார் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை பார்த்து சொல்லுவாங்களாம் ஏம்மா இந்த வயசான காலத்தில் இப்படி நடக்கிறீங்க ஏன் இப்படி வாரந்தோறும் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு பையனுக்காக நீங்கள் வந்து இப்படி அலையிறீங்க பிரயாசப்படுறீங்க நீங்கள் சொல்கிறத எதையுமே இந்த பையன் கேட்குறது கிடையாது நீங்கள் எப்போ உங்கள் பேக்கை திறப்பீங்க உங்கள் பேக்குள்ளே இருக்கிற சாக்லேட் எப்போ உங்கள் கையில் எடுப்பீங்க சாக்லேட் எடுத்து எப்போ இவனுக்கு கொடுப்பீங்க உங்கள் கையவே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர நீங்கள் சொல்கிற ஒன்றுமே கவனிக்கிறது கிடையாது அவன் வர்றதே நீங்கள் கொடுக்குற சாக்லேட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய தாயார் இந்த சண்டை ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க உடனே இந்த சண்டை ஸ்கூல் டீச்சர் அவன் வந்து சோர்ந்து போகலை பரவாயில்ல நான் கொடுக்குற சாக்லேட்டுக்காக வந்து உட்காந்துருக்குறான் பார்த்தீங்களா அதை வச்சு நான் ஏசுப்பாவுடைய வார்த்தைகள் வசனங்களை நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையனுக்காக போய்கிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடக்க முடியல காலில் வலி வேதனை வியாதிகள் கண்டு அவங்களும் ஒரு கட்டத்தில் வீட்டில் ரெஸ்டில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி மனசில் உண்டானது இவ்வளவு நாள் ஓலியம் பார்த்துருக்குறோமே நம்முடைய ஓலியத்தின் மூலம் யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா யாராவது இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர்களிடத்தில் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்னுடைய ஊழியத்தில் எத்தனை கணிகளை நான் கண்டிருக்கிறேன் என்ன பலன் உண்டாயிருக்கிறது என்று நான் பார்த்தால் ஒன்றுமே இல்லையே எல்லாம் வெறும் ஜீரோவாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நாட்களில் ஒரு கடிதம் ஒன்று வந்தது அந்த கடிதம் இவங்க எந்த ஊழி எந்த கிராமத்தில் போய் ஓலி செய்தாங்களோ அந்த கிராமத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்தது அது ஒரு வாலிபன் எழுதி இருந்தான் அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர் அவர்களுக்கு நீங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஊழியம் செய்திருக்கீங்க ஆண்டருடைய வார்த்தையை பற்றி போதித்தருதீங்க உங்கள் சண்டே ஸ்கூல் ஒழித்துல நிறைய பேர் கலந்து கொண்டாங்க கடைசியில் ஒரே ஒரு பையன் மட்டும் இந்த உட்காந்துருந்து அந்த ஒரு பையன் நான் தான் நான் தான் உங்களுக்கு இந்த கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் ரசிக்கப்பட்ட வாலிபனாக இருக்கிறேன் நானும் கிராமங்கள் ஊழியம் செய்கிறேன் நானும் சிறுபிள்ளைகள் மற்றும் ஊழியம் செய்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சிறுபள்ளைகள் ஊழியத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகளுக்கு மேலே நிறைய இடங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஊழித்து செய்வதற்கு ஆயிரக்கணக்கான சிறுபுள்ளைகள் மத்தியில் ஊழி செய்வதற்கு காரணம் நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்து என்ன ஆண்டவர்கள் வழி நடத்துனா அந்த வழி நடத்துதல் தான் உங்களுடைய பிரயாசம் உங்களுடைய ஊழியத்தின் பலன்தான் நான் என்று சொல்லி இப்படிக்கு கிறிஸ்துக்கள் தாழ்மையில் ஊழியக்காரன் டிஎல் மூடி என்று எழுதியிருந்ததாம் ஆக பாருங்கள் இந்த தாயார் பிரயாசப்பட்ட இந்த பிரயாசத்துக்கு அருமையான ஒரு வாலிபன் ரச்சிக்கப்பட்டவனாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கும் கூட சரி நீங்கள் எந்த பகுதியில் ஒளியும் செய்கிறீங்களோ நீங்கள் எந்த பகுதியில் ஆண்டவருக்காக கிரியை செய்கிறீங்களோ எந்த பகுதியில் ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்களோ உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் மறந்து விட மாட்டார் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் பலன் உண்டாகும் நீங்க செய்யற ஊழியங்கள்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆனா அப்படினால ஊழியம் செய்யறதுல ஆண்டவர் மறந்து விடுவாரா அல்லது நம்முடைய கிரைக்கு பலன் கிடைக்காம போயிருமான்னு சொல்லி சோர்ந்து வை விடக்கூடாது மாறாக ஆண்டவர் பலன் தருகிறவருங்கிறத விசுவாசிக்கணும் இதே ஊழியம் இன்றைக்கு கிராம மிஷினரி இயக்கம் என்ற ஒரு ஊழியத்தை சொல்லுவோம் என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக விருதுநகரில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படும் இந்த ஊழியத்துக்கு ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் டேவிட் கணேசன் என்ற ஒருத்தர் வருவார் என்பது இந்த கிறிஸ்தவ சந்ததி இப்பொழுது இருக்கிற தலைமுறை யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு கிராமத்துல சின்னத்தாய்கிற ஒரு அருமையான டீச்சர் அவங்க ஓய்வு பெற்ற அந்த ஆசிரியர் என்ன செய்தார்கள் அவங்க வேலை பார்த்துதானே அந்த கிராமத்துல அவங்க அந்த இருந்து ரசிக்கப்படாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க யாருமே ரசிக்கப்படலை அந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே பாவத்திலையும் சாபத்திலையும் துன்மார்க்கத்தில் இருக்காங்களே இந்த கிராமத்தில் நிறைய ரசிக்கப்படணுமே இங்கேயே ஒரு ஆலயம் எழும்ப வேண்டுமே இங்கே இருக்கிற துன்மார்க்கமே அழகிற வாலிபர்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இரவும் பகலும் அண்ணாள் என்கிற விதவை போல ஜபித்து கொண்டிருந்தவர்கள் அதிகமாக ஜபித்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் பேரை சொல்லி சொல்லி ஜபித்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக பேர் சொல்லி ஜபித்திருக்கிறார்கள் வாலிபர்கள் பேர்களை சொல்லி ஜபித்திருக்கிறாங்க அவங்க செய்த ஊழியர் என்னது அந்த சின்னத்தாய் என்கிற டீச்சர் செய்த ஊழியம் என்னவென்றால் வேற எந்த பெரிய ஊழியம் செய்யல நிறைய கிராம கிராமம் அலையலை வீடு விட அலையலை தெரு தெருவா போல ஊரை விட்டு மாநில விட்டு எங்கேயும் போகல இருக்கிற இடத்துல வீட்டிலிருந்து இரவும்பகலும் ஜபிப்பார்கள் அவங்க இருக்கிற இடத்த போய் பார்த்தோம்னா முழங்களில் தான் எப்பயுமே நிற்பாங்க அவங்க அப் அவங்கள அப்படி தான் பார்க்க முடியும் அநேக நேரங்களில் அவங்க சிந்தனதான கண்ணீர் அந்த கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்து தரையெல்லாம் ஈரமாக இருக்கும் அப்படி ஜபித்ததான ஜபத்திற்கு பலனாக ஆண்டவர் அந்த கிராமத்தில் இரண்டு பேரை ஆண்டவர் சந்தித்தார் இரண்டு பேரை ரச்சித்தார் அந்த தாயாரோடு கூட ஆண்டவர் பேசினார்கள் உன்னுடைய அநேக நாள் ஜபத்தை கெட்டு உன்னுடைய

ஆக ஒரு வயதான ஆசிரியர் ஒருவர் ஜபித்த ஜபத்தின் பலனாக ஒரு ரெண்டு வாலிபர்கள் ரசிக்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் ஒரு உலகம் முழுவதும் சிறுவர் ஊழிய வாலிபர் ஒலித்தை எடுத்து செல்லக்கூடியதான ஒரு மேலான ஊழித்து செய்யக்கூடியதான ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவரோட ஜெபத்தின் விளைவாக ஒரு பெரிய பலன் கிடைத்திருக்கிறது இன்றைக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் ஜபிக்கிறீர்களா உங்கள் ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் கிராமங்கள் ஓலி செய்கிறீங்களா உங்களுடைய ஊழியத்தை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் திருச்சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்களா ஊழியத்தில் இன்னும் தீவிரமாக செயல்படுங்கள் அல்லது நீங்கள் உங்கள் அருகில் இருப்பவர்கள் மத்தியில் போய் சென்று ஜெபக்குழு நடத்துகிறீங்களா அதை செய்யுங்கள் சிறுவர்கள் வாலிபர் மத்தியில் ஊழிய செய்றீங்களா இன்னும் ஊழியம் செய்யுங்க ஊழியர்களுக்கு காணிக்க தர்றீங்களா இன்னும் நிறைய காணி காணிக்கொடுங்க ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தி உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற பகிர்ந்து கொண்டிருக்கிற எங்களிடத்துல எழுநூற்றி நாற்பதுக்கு அதிகமான ஊழியர்கள் உண்டு இன்றைக்கும் பேருக்கு மேலாக இன்னும் ஊழியத்துக்கு அந்த ஊழியர்களுக்கு போதுமான தேவைகள் மாதந்தோறும் சந்திக்கப்படாமல் இருக்கிறது ஒருவேளை ஆண்டவர் உங்களோட கூட இந்த செய்தியில் பேசுவார் என்றால் எங்களுடைய இந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு மிஸ்னர்களுக்கு மாதந்தோறும் ஒரு ரூபாய் ஐயாயிரம் கொடுத்து ஒரு மிஸ்னரியை தாங்கலாம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா எப்படியெல்லாம் ஊழியத்தை தாங்க முடியுமா ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் பிரயாசப்படுகள் செயல்படுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கிரி தக்க பலனை தருகிற தெய்வமாக இருக்கிறார் இந்த செய்தியில் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் கிரியிலையும் உங்கள் பிரயாசத்தையும் மறந்து விடாத தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவரல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையாக ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட வாசித்து இந்த செய்தி நிறைவு செய்ய இருக்கின்றேன் ஒன்னுக்கு பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது கர்த்தருக்குள் படுகிற உங்கள் பிரயாச விருதாவாயிராது என்று அறிந்து ஆண்டவருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது ஆனால் அப்படினால கர்த்தருக்குள்ள அவருடைய கிரியில் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஊழிய காரியங்களில் இன்னும் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் நாம் கண்களை முடி நாம் ஜபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தது ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் நீர் பேசுநீர் அனைவருடைய இருதயத்தை நீர் தொட்டீர் ஆண்டவரே அநேகர் இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட வேண்டும் என்று நீர் பேசியிருக்கிற கருவைகளுக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது ஆண்டவரே தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவரை அநேக ஜபக்குறிப்புகளோடு எதிர்பார்த்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இறக்கம் செய்வீராக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நீர் நியாயம் செய்கிற நாளாக இருக்கட்டும் தேவனே இந்த நாளில் பதில் செய்யப்படுகிற நாட்களாக இருக்கட்டும் நீர் பலத்த கிரியில செய்தலும் இந்த செய்தியை கேட்டது நல்லது ஜபத்துல கலந்து கொண்டது நல்லது ஆண்டவர் என்னோட கூட பேசினார் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று ஒவ்வொருவர் சொல்லத்தக்கதாக நீர் மகிமையான காரியங்களை செய்யும் நீர் பெரிய காரியங்களை செய்தலும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்த நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்